வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சோள தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சோள மாவை வச்சு உடனடியாக பண்ணக்கூடிய தோசை இது இதுக்கு அரைக்க எதுவும் தேவையில்லை நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முதல்ல இந்த தோசைக்கு தேவையான காய்கறி நறுக்கிடுவோம் இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் அதெல்லாம் தான் எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கிக்கோங்க இப்போ உங்களுக்கு இஞ்சி பச்சை மிளகா வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அதே மாதிரி வெங்காயம் வேண்டான்னா வெங்காயத்தையும் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இஞ்சியை நல்லா பொடிசாக நறுக்கியாச்சு அதே மாதிரி பச்சை மிளகாயையும் பொடிசாக நறுக்கிடுவோம் ஏன்னா நம்ம தோசை மெல்லிசாக வார்க்க போகிறோம் அதனால் பெருசாக இருந்ததுன்னா சரியாக இருக்காது அதனால் எவ்வளோ மெல்லிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக நறுக்கிக்கணும் இப்போ பச்சை மிளகாயும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயையும் நல்லா பொடிசாக நறுக்கியாச்சு இப்போ ஒரு வெங்காயத்தையும் பொடிசாக நறுக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் இந்த தோசைக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நான் உங்களுக்கு வெங்காயம் வேண்டான்னா வெங்காயம் பிடிக்காதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் வெங்காயத்தையும் எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக நறுக்கிக்கோங்க இந்த சோள தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு சோளம் வந்து க்ளூட்டன் ஃப்ரீங்கிறதுனால க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம் அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சோளம் இப்போ வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி முடித்தாச்சு அடுத்ததாக கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லி நிறைய இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் கொத்தமல்லியையும் பொடிசாக நறுக்கிப்போம் சோளத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்துட்ருந்தோம் சோளம் வந்து வெயிட்டை குறைக்க ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி டயபெட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஹீமோக்ளோபினை இம்ப்ரூவ் பண்ணும் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப்பு சோளம் மாவு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு நல்லா இடித்த மிளகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா தண்ணியான மாவாக கரைச்சிக்கணும் இந்த இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும் இப்போ நறுக்கின காய்கறி எல்லாம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் ஊறலை என்னாலும் பரவாயில்ல கரெக்டாக தான் வரும் ஆனால் பத்து நிமிஷம் ஊறினா தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் சோளத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் அது வந்து கேன்சர் வராமல் தடுக்கும் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் குடலோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் இப்போ கொஞ்சமாக கருப்பில் கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு மாவு தயாராகாச்சு பத்து நிமிஷம் ஆயாச்சு இப்போ தோசை வாத்தரலாம் நல்லா எண்ணெய் தடவிட்டு மாவை கொஞ்சம் ஹைட்டில் இருந்து விடணும் இந்த மாதிரி விடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் விட்டுப்போம் இந்த தோசை நல்லா செவந்து வர வரைக்கும் வேகணும் நம்ம திருப்பி போட்டு வேக விட போகிறதில்ல அதனால் நல்லா வெந்துக்க விட்டு நம்ம எடுத்துடணும் இந்த சோள மாவில் நம்ம வேறு எதுவும் மைதாவோ இல்லை கோதுமை மாவோ எதுவும் சேர்க்காத்ததுனால நம்மளுக்கு பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் கிறிஸ்பியாக வாத்துக்கணும் ஒவ்வொரு தோசை வாத்து முடிச்சுட்டும் தண்ணி தெளித்து தோசைக்கல்ல தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வாத்திங்கன்னா தோசை கிண்டாமல் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றினா உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்